சார். வணக்கம், என் பேர் மணி, கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு 6 மாதமாக ஒரு நாய் வளர்த்துட்ருக்கேன் மாஸ்டர். அதை பார்க்கும் போதெல்லாம், இப்போ அதுவும் கொஞ்ச நாளாக அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது மாஸ்டர். அதை நாயாக மாடான்னு நான் வாக்கிங்லாம் கூப்பிட்டு போனால் அந்த புல்லெல்லாம் மேயுது மாஸ்டர். அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த துளசி செடி, இப்போ அந்த மாட்டு சாணத்தை கூட போய் தொட்டு மோந்து பார்க்குற மாதிரி போகும்போது பார்க்கும்போது நமக்கு பக்குன்னு ஆகுது. இது வந்து இதனால் அந்த நாய்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா மாஸ்டர்? இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக மணி, நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் கண்டிப்பாக நம்ம பதில் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து உடம்பு சரியில்லைன்னா நம்ம எப்படி ரியாக்ஷன் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து பெட்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வயிறு க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய ஃபுட்டு வந்து என்ன தரீங்களோ டைஜஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போவீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வெளியில் கூப்பிட்டு போகும்போது அருகம்புல்ல சாப்பிடும், அது இல்லாமல் இந்த மாட்டு சாணம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லிக் பண்ண ட்ரை பண்ணோம், ஸ்மெல் பண்ணோம், டப்புன்னு எதனா கீழே வந்து இருந்ததுன்னா டிஃப்ரெண்டாக இருந்தாலும் வாயில் வந்து டேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வைர் இன்ஃபெக்ஷன். அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போகும்போது நீங்கள் அருகம்புல்ல ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும், டப்பு டப்பு டப்புன்னு அந்த நம்ம ஆட்டுக்குட்டி மேயிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல்ல எடுத்து சாப்பிடும், அப்புறம் வந்து செட் ஆகாமல் வாமிட் பண்ணிவிடும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் நீங்கள் வந்து பெட் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டீவார்மிங் பண்ணணும். வயிறு சுத்தப்படுத்துக்கணும்னா ஒரு மாத்திரையோ இல்லை வந்து சிறப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு மற்ற விஷயங்கள், அதாவது நீங்கள் ஃபுட்டு கொடுத்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது பாட்டி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ட்ரெயின் ஆகிடும். ஸோ நம்ம வெளியில் கூப்பிட்டு போகும்போதே தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஸ்னிப்பிங் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணிட்டு ஒரு சர்ச் பண்ணுறது, அது நார்மலான ஒரு விஷயம். இப்போ யூரின் போகிறதுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு போவோம், மோஷன் போகிறதுக்கு மெயினாக ஸ்மெல் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணுவோம் அது. ஸோ இதை தாண்டி வெளியில் கூப்பிட்டு போகும்போது அந்த அருகம்புல்லு சாணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொருள் டேஸ்ட் பண்ணிச்சு ஆரம்பிச்சதுன்னா டீவார்மிங் எக்ஸ்பைரி ஆகி போச்சு உங்கள் பப்பிக்கு. உடனே நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பெட் கிளினிக்கு இது பண்ணிவிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிசன் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.